வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம், சென்னையில இருந்து பேசுறேன். நான் வந்து அக்குபஞ்சர் ஆவோ இல்ல மலர் மருத்துவம் கொடுக்கற ஒரு பர்சனாவோ தெரிஞ்சிருக்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. கூடவே நான் உங்களுக்கு சொல்லணும், நான் யோகா தெரபிஸ்ட், குவாலிஃபைடு யோகா தெரபிஸ்ட். யோகா தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, யோகா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆர்வமா கத்துட்டு இன்னமும் கத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். அதுல கிடைக்கிற பலன்கள் எனக்கு தெரிஞ்சது புரிஞ்சுது அப்படிங்கறத மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு அதை வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். நான் கூட என் பொண்ணுகிட்ட முன்னாடி சொல்வேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளி அப்படின்னு சொல்வேன். அவ உடனே கேப்பா, எண்ணெய் தேய்ச்சி குடின்னு சொல்லி பரவாயில்ல, ஆனா வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆன்சர்ஸ்க்கு கேள்வி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு புரிஞ்ச நம்ம ட்ரெடிஷ்னல் லெவல்ல இருந்து இருக்கிறத எனக்கு கன்வின்சிங்கா இருக்கிறது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னைக்கு சொல்லப்போறேன். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கரவாரம்னு சொல்றோம். சமஸ்கிருதத்துல சுக்கரன் அப்படிங்கிறது வந்து வெள்ளியை குறிக்கும், அந்த பிளானட் வீனஸ் அப்படிங்கறது குறிக்கும். நம்ம ஒரு ஒரு வாரத்துல இருக்க ஒரு ஒரு கிழமையும் என்ன அப்படின்னா, அந்த கிரகத்தோட கதிர்கள் அதிகமா பூமியில விடறதுனால தான் சொல்லியிருக்காங்க. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன் அப்படிங்கறதெல்லாம் ஒன்னொன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. சோ இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கரனுடைய கதிர் அதிகமா பூமியில விடற நேரம். அதுக்கும் பெண்களுக்கு என்ன சம்பந்தம்னா, சுக்கரன் அப்படிங்கறதுனால மனைவி அப்படிங்கறது குறிக்கிறது ஜோசியப்படி. இந்த மனைவி அப்படிங்கறதோட சேர்ந்து மத்த என்ன விஷயம்னா, பொன் பொருள் வசதி வாய்ப்புகள் சுக்கரதசை அடிச்சிருச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்க அவங்க ரொம்ப வசதி வாய்ப்போட இருக்காங்க அப்படிங்கிறது. வாழ்க்கையில் உள்ள மங்களகரமான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய, மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு உண்டான சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சுக்கரனை சேர்ந்தது. ஒரு பெண் அப்படிங்கிறவ ஒரு எனர்ஜியை ஈஸியா வாங்கி தன்கிட்ட தேக்கி வச்சு அதை திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள, டெலிவர் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரு கான்ஸ்டியூஷனோட இருக்கா, ஒரு பீயிங்கா இருக்காங்க. ஸோ ஒரு பெண் அப்படிங்கிறவ நமக்கே தெரியும், ஆணின் வித்தை தன்னுள் வாங்கி கர்ப்பப்பையில் சுமந்து குழந்தையாக அதை வெளிக்கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த பெண்ணுக்கு அமைஞ்சிருக்கு உடல் விஷயத்துல. அதேதான் எல்லா இடத்துலயும் போனா பெண்கள்லாம் எப்பவும் பக்திமயமா இருக்காங்க அப்படிலாம் சொல்றதுக்கு காரணம், இந்த சட்டில் எனர்ஜிய பெண்களால ஈஸியா உணர முடியும், புரிஞ்சுக்க முடியும், உள்வாங்கிக்க முடியும், அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதுதான் காரணம். ஸோ இந்த சுக்கரனுடைய எனர்ஜி அதிகமா வரும்போது ஒரு பெண்ணானவள் யாரோ ஒருத்தரோட மனைவியா ஆயிடுறோம். அப்போ அந்த மனைவி மூலமா குழந்தை, மக்கள் செல்வமும், வாழ்க்கைக்கு உண்டான மற்ற செல்வங்களும் வருது. அதனாலதான் நம்ம ட்ரெடிஷனில் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற அந்த மனைவியை பார்த்து பொருள் வாங்கிட்டு வரும்போது மனைவி கிட்ட கொடுப்பாங்க. அந்த பத்திரமா வச்சுக்கிட்டு பொருள் ஈட்டி வருது அப்படின்னா சம்பாதிச்சுட்டு வர, அந்த காலத்துல பொருள் ஈட்டி வருதுன்னு சொல்லுவோம். சம்பாதிச்சுட்டு வர்றத மனைவி கிட்ட கொடுத்து அதை மனைவி பத்திரப்படுத்தி வச்சு எந்த காலத்துல யாருக்கு எந்த விஷயத்துக்கு உபயோகமாகும் அப்படிங்கறத வீட்டின் குடும்ப தலைவி செய்யக்கூடிய பழக்கம் நம்ம ஊர்ல இருந்தது. வெளியே சென்று பொருள் ஈட்டுதல் அப்படிங்கறது ஆணின் தன்மையாகவும், வீட்டிலிருந்து அதை பாதுகாத்து பேணி அது யாருக்கு என்ன அப்படிங்கறது கொடுக்கறது வந்து ஒரு பெண்ணின் தன்மையாகவும், நம்மளோட பேலன்ஸ்ட் லைஃபா அப்படி அமைஞ்சிருக்கிறது உண்டு. அந்த காலங்கள்லாம் போய் இப்ப பெண்கள் வேலைக்கு போய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நடந்து போச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த நம்ம சுக்கரன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த கதிர் அதிகமா இருக்கிற போது பெண் வந்து அந்த சுக்கரனுடைய எனர்ஜியை அதிகமா வாங்கி கொள்ளக்கூடிய தன்மையில ஆகிற, அது ஆகிறதுக்கு இந்த உடம்புல ஏற்கனவே சூடோ இல்ல குணங்கள் அப்படிங்கிறது சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூணு குணங்கள் சொல்றோம். அந்த குணங்கள் வந்து விரோதமா இல்லாம நமக்கு இயல்பாக நல்லபடியில இருக்கிறதுக்கு உடம்போட சூடு தெளிஞ்சு அந்த குணங்கள் வாதம் பித்த கபம் அதெல்லாம் நீங்கி உடம்பு தூய்மையான சுத்தமான நிலையில இருக்கிற போது நம்ம எல்லாமே மூவிங் மேக்னெட்ஸ். அது ப்ரூவ் ஆயிடுச்சு, சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்லயும் அது இருக்கு, யூ ஆர் மூவிங் மேக்னெட்ஸ், ஆன் த மூவ் மேக்னெட்ஸ். ஸோ அந்த மேக்னெட்டா இருக்கிறதுனால வி கேன் ரிசீவ், நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்கு உடம்பும் மனசும் குளுமைப்பட்டு வாத பித்த கவங்களோட குணம் வந்து நமக்கு விரோதமாக இல்லாம நமக்கு சாத்வீகமா நமக்கு துணையா இருந்து அது மூலியமா நம்ம சுக்கரனோட எனர்ஜியை வாங்கி அது மூலியமா நம்ம குடும்பங்களை மங்களம் பெறுவதற்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் உண்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வெள்ளிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிங்கிறது நம்ம சவுத்துல இருக்கிறவங்க வந்து இந்தியாவில் சவுத்து இருக்கவங்க உஷ்ணப்பிரதேசம் அதிகம் அப்படிங்கிறதுனால இது வந்து கிருஷ்ணபட்சத்தை சேர்ந்தவங்களா இருக்கும், அதனால வந்து நல்லெண்ணையும், நார்த்ல இருக்கவங்க சுக்லபட்சத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால கடுகெண்ணையும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெயை தேய்ச்சி உடம்பு குளிர்ச்சியான உடனே நம்ம ஷாம்பு தேய்ச்சி குளிக்கிறது நல்லது இல்லை, அதுக்கு
நல்லபடியா நம்ம சீயக்காய் தேய்ச்சி குளிக்கும் போதுதான் நல்லதா இருக்கு. இந்த சீயக்காவை பொடியே இப்ப பண்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஆனா நாங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலா எப்பவுமே இருக்க மாதிரி இன்னைக்குமே நான் சீயக்காய் அரைச்சு தேய்ச்சி குளிச்சுதான் பண்றேன். அது வந்து உடம்பு குளிர்ச்சியாவும் இருக்கு, நல்ல வித்தியாசம் தெரியும் தலையில ஸ்கின்ல எல்லாத்துலயுமே ஒரு கிளீன் ஃபீலிங் கிடைக்கும், ஒரு இதமா இருக்கும். நம்ம அந்த ஷாம்பு கிம்பு எனக்கு பழக்கமே இல்லை, அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. என்னோட என்டையர் லைஃப்ல நான் ஒரு 10-15 தரம் தான் ஷாம்பு யூஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். பல வருடங்கள்ல ஒரு தரம் ஏதாவது ஊருக்கு போனா அந்த மாதிரி சமயத்துல வேற வழி இல்லாம ஷாம்பு யூஸ் பண்ணிப்பேன். பட் எனக்கு அது பிடிச்சமான விஷயமா இருந்தது இல்லை. யார் வீட்டில் தங்குற மாதிரி இல்லை ரூம் எடுத்து தங்குற மாதிரிலாம் இருந்ததுன்னா அங்கேயும் நான் டப்பாலிசியை கடத்து போய் தான் இப்பவும் யூஸ் பண்றேன். வெளியூருக்கு எங்க போனாலும் அப்படிங்கிற மாதிரி இந்த சீயக்காவை நிறைய பேருக்கு எப்படி எந்த காம்பினேஷன்ல அரைக்கிறதுன்னு தெரியல. அதனால யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால எங்க வீடு இல்ல இப்பவும் நான் ப்ரிப்பேர் பண்ற டைப்ல சீயக்காய் பொடி எப்படி ரெடி பண்றோம் அப்படிங்கறத இன்னொரு வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்றேன். தயவு செய்து பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உங்க குடும்பத்துல நிறைய மங்களம் பெறட்டும், எல்லாரும் சந்தோஷமா வாழ்வோம். நன்றி, வணக்கம். உமா வெங்கடாச்சலம். மீண்டும் ஒரு முறை வேற ஒரு யூடியூப்ல உங்ககிட்ட சந்திக்கிறேன். தேங்க்யூ.